தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தும் தன்னிகிரலா தலைவரே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 11-12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு தொடங்கியது. மொத்தம் 16,00,000 மாணவர்கள் தேர்வில் பங்கேற்கின்றனர். எழுபதாவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, கருணாநிதி ஆகியோரது நினைவிடத்திலும் பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி சென்னை நந்தனத்தில் இன்று பொதுக்கூட்டம். மல்லிகார்ஜுன் கார்கே, ஃபருக் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடன் நீண்டகாலம் வாழ வாழ்த்துவதாக டுவிட்டரில் பதிவு. தலைநகர் சென்னையில் தொடரும் கொள்ளை சம்பவம். வடபழனியில் புகைப்பட நிறுவன உரிமையாளர் வீட்டில் 66 சவரன் தங்க நகைகள், 13,00,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. பல மாதங்களாக உயர்த்தப்படாமல் இருந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை இன்று 50 ரூபாய் அதிகரிப்பு. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கவலை. மார்ச் 13 தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் தமிழகத்தைச் சேர்ந்த முகமது சையத் அகமது என்பவர் சுட்டுக் கொலை. ரயில் நிலையத்தில் தூய்மை பணியாளரை கத்தியால் குத்தியதாக கூறி காவல்துறை நடவடிக்கை. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பாமகவும் பாஜகவும் இருக்கும் இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது. தமிழக ஆளுநரை கண்டித்து சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேச்சு. திருச்சி அருகே கோவில் திருவிழாவில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்படும் சூழல். அசம்பாவிதங்களை தடுக்க திருவிழா நிறுத்தப்பட்டு 144 தடை உத்தரவு. ரயில் விபத்தில் இருந்து நூல் இழையில் தப்பிய மக்னா யானை. பிடிபடும் முன் விபத்தில் இருந்து தப்பிய பதை பதைக்கும் காட்சி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான குற்றச்சாட்டுகள் அடங்கிய பத்திகளுக்கு உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை. சீர்காழியில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் நள்ளிரவிலும் உள்ளிருப்பு போராட்டம். வார்டுகளில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. தொழிலதிபர் முகேஷ் அம்பானிக்கும் குடும்பத்தினருக்கும் உச்சகட்ட பாதுகாப்பு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாதுகாப்பிற்கான செலவுகளை அம்பானியே ஏற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். நாற்பத்தி 45வது பிறந்தநாளை கொண்டாடிய ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாள். பக்தர்களுக்கு சாக்லேட் கொடுத்து உற்சாகம். வெள்ளை பூசணிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் விரக்தி. விற்பனைக்காக கொண்டு வந்த பூசணிகளை சாலையில் கொட்டி சென்ற அவலம்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை ஓய்ந்ததால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் சரிந்தது. 22 அடி குறைந்து 120 அடிக்கும் கீழே நீர்மட்டம் குறைந்தது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸை சீனா வேண்டுமென்றே பரப்பியது. சீன தொற்று நோயியல் நிபுணர் மீண்டும் குற்றச்சாட்டு. கிரீஸ் நாட்டில் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் நேருக்கு நேர் மோதல். 3 பெட்டிகள் தீப்பற்றி எரிந்ததில் 26 பேர் உயிரிழப்பு, 80க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மெக்சிகோவில் நெகிழி ஆலையில் பயங்கர தீ விபத்து. டன் கணக்கிலான நெகிழி மூலப்பொருட்கள் எரிந்ததால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. முன்னிலைப்படுத்தாமல் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தும் தன்னிகரலா தலைவரே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.